வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். அஞ்சரைப்பெட்டி எனானது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இதை மசாலா பெட்டி என்றும் சிலர் கூறுவார்கள். பெரும்பாலான வீடுகளில் இந்த பெட்டியானது கண்டிப்பாக இருக்கும். இதுவரை உங்களது சமையல் அறையில் இந்த அஞ்சரைப்பெட்டி இல்லாமல் இருந்தால் அதனை உடனடியாக வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. ஒரு வீட்டின் சமையல் அறையில் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருட்களில் இந்த அஞ்சரைப்பெட்டியும் ஒன்று. இது நம் ஆரோக்கியத்துக்கும் சரி அதிர்ஷ்டத்துக்கும் நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆரோக்கியத்துக்கு நல்லது என்பது எல்லோரும் அறிந்தது தான். ஆனால் அதிர்ஷ்டத்துக்கு எப்படி நல்லது என்று பல பேருக்கு சந்தேகம் உண்டு. நம் வீட்டு சமையலில் இருக்கும் உப்பை மட்டும் மகாலட்சுமிக்கு இணையாக நாம் கருதுகிறோம். ஆனால் நம் வீட்டில் இருக்கும் சமையல் பொருட்கள் அனைத்துமே மங்களகரமான அந்த மகாலட்சுமி அம்சம்தான். அந்த காலங்களில் எல்லாம் அளவில் பெரியதாக இருக்கும் அஞ்சரைப்பெட்டி பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த அஞ்சரைப்பெட்டியில் மசாலா பொருட்களையும் தானியா பொருட்களையும் குறையாமல் வைத்து பராமரித்து வந்தார்கள். உப்பை ஜாடியில் எப்படி குறையாமல் வைத்துக் கொள்கிறோமோ அதே போலதான் வீட்டில் இருக்கும் மற்ற பொருட்களையும் குறையாமல் தீர தீர வாங்கி வைத்துக் கொண்டே இருப்பது நல்லது. எந்த வீட்டில் அஞ்சரைப்பெட்டி நிறைவாக உள்ளதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிறைந்திருப்பால் என்பது நம் முன்னோர்களின் கூற்றும் கூட. அஞ்சரைப்பெட்டியில் கடுகு, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், வெந்தயம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் இவைகள் எல்லாம் வைப்பார்கள். இவைகளுடன் சேர்த்து நம் வீட்டு பாட்டி சிறிதளவு பணத்தையும் மறைத்து வைத்திருப்பார்கள். இந்த அஞ்சரைப்பெட்டியில் பணத்தை சேர்க்கும் வழக்கம் நேற்றோ இன்றோ தொடங்கப்படவில்லை. அஞ்சரைப்பெட்டியை உபயோகப்படுத்திய காலம் தொட்டே இந்த பழக்கம் இருந்துதான் வருகிறது. காலங்காலமாக நம் முன்னோர்கள் அஞ்சரைப்பெட்டியிலும் சரி, அரிசி சேமிக்கும் பாத்திரத்திலும், தானியம் சேமிக்கும் பாத்திரத்திலும் பணத்தை வைப்பதை வழக்கமாகத்தான் வைத்துள்ளார்கள். அந்த காலத்தில் பெண்கள் வீட்டில் சிறுவான காசு எனப்படும் சில்லறை காசை சேர்த்து வைப்பது சமையல் அறையில்தான். இந்த காசானது தொடர்ந்து அவர்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த காலத்தில் வீட்டில் உள்ள பெண்களிடம் சில்லறை காசு வேண்டும் என்று கேட்டால் போதும், இல்லை என்று சொல்லவே மாட்டார்கள். சமையலிற்கு சென்று அந்த டப்பால் இருந்து கொஞ்சமாகவும், இந்த டப்பால் இருந்து என்று எவ்வளவு கேட்டாலும் எடுத்து கொடுத்திருப்பார்கள். இன்றளவும் கூட சில பெண்கள் இதை கடைபிடித்து தான் வருகிறார்கள். அஞ்சரைப்பெட்டியின் அடியில் யாருக்கும் தெரியாமல் சேர்த்து வைக்கப்படும் காசு தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் அஞ்சரைப்பெட்டி மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்ததும் கூட. வாசனை மிகுந்த பொருட்கள் இருக்கும் அந்த இடத்தில் மகாலட்சுமி என்று வாசம் செய்து கொண்டிருப்பார். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இப்படி வாசனை பொருட்கள் என்று தனியாக ஒரு மசாலா பெட்டி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மசாலா பெட்டியில் பணம் சேர்ந்து வைப்பது மிகவும் நல்லது. நம் வீட்டில் இருக்கும் அஞ்சரைப்பெட்டியில் எக்காரணத்தை கொண்டும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வைக்கக்கூடாது. ஒரு சிலர் கேர்பின், பின்னோக்கு, சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கத்தி, கத்திரிக்கோள் இவைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை அஞ்சரைப்பெட்டிக்கு கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது. ஒரு சில பேர் அஞ்சரைப்பெட்டியினுள் மாத்திரையை வைத்திருப்பார்கள். அதுவும் மிகப்பெரிய தவறான விஷயம்தான். விசேஷ நாட்கள் வரும்பொழுது இந்த அஞ்சரைப்பெட்டியுடன் உப்புச்சாடியும் சேர்த்து சுத்தம் செய்து வைப்பதும் ஒரு நல்ல பழக்கமும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.